வணக்கம். இப்போ நம்ம ஆப்கான் போரை பொறுத்த வரைக்கும் ஒரு வழியாக கிளைமேக்ஸ்க்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கடைசியாக காபூலும் தாலிபான் கைகளில் போய் விழுந்ததை வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எதுவும் எதிர்பாராத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. தாலிபான்கள் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிடுவாங்க அப்படின்றது எல்லாருமே கணிச்ச ஒரு விஷயம்தான். பட் ஒரே விஷயம் என்னென்னா, இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கல. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் வந்து பிரசிடென்ட் பைடன் அவர்கள் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னா, எப்படி வியட்நாம்லேருந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரும்போது குழப்பங்கள் இருந்ததோ, அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இப்போ இருக்காது ஆப்கான்லேருந்து அமெரிக்க துருப்புகளை வெளியே கொண்டு போகும்போது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரண்டி கொடுத்துருந்தாரு. அதை விட இன்னொரு எக்ஸாம்பிள் அதோட சேர்த்து சொல்லியிருந்தார். அதாவது என்னன்னா, அந்த டைமில் ஜைகானில் வந்து எப்படி அமெரிக்கன் எம்பசி மேலே வந்து அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ்லாம் காத்திருந்தாங்க, அவங்கள ஹெலிகாப்டரில் வந்து காப்பாற்றிட்டு போக வேண்டிய தேவை இருந்ததோ, அந்த மாதிரி இந்த தடவை எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் எக்ஸாக்டாக என்ன நடக்காதுன்னு சொன்னாரோ அதுதான் நடந்திருக்கு. இப்போ பார்த்தோன்னா, இங்கே காபூலில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசி மேலே அதே மாதிரி அமெரிக்கன் டிப்ளமாட்ஸ் வந்து காத்திருக்கிறத பார்க்க முடியுது. அங்கே வந்து ஹெலிகாப்டரில் தான் வந்து காப்பாற்றிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், நடக்க போகிற இந்த விஷயங்களை வந்து சரியாக கணிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, போன வாரம் ராய்ட்டர்ஸில் ஒரு நியூஸ் வந்தது. அதாவது என்னென்னா, 30 நாட்களில் தாலிபான்கள் வந்து காபூலை வந்து சுற்றி வளைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வந்தது. அதோடு அவங்க வந்து 90 நாட்களில் அவங்க காபூலை வந்து தாலிபான்கள் கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த செய்தி வந்து 7 நாட்களில் காபூல் வந்து தாலிபான்கள் கையில் சிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த செய்தி வெளியிட்டது யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு யூஎஸ் மிலிட்ரி அஃபிஷியல். எதை பேஸ் பண்ணி இந்த செய்தியை வெளியிடுறாருன்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கிற யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் வந்து செய்தியை வெளியிடுறார். ஆனால் இந்த விஷயம் நடந்து இந்த செய்தி வெளி வந்து 7 நாட்களில் காபூலை வந்து தாலிபான்கள் வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ ஒரு விஷயம் கிளியராக புரியுது, ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் எந்த இடத்துலனா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் வந்து அங்கே அமெரிக்காவில் நடந்திருக்கு அப்படின்றது வந்து தெளிவாக புரியுது. அது போக இங்கே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்டினும் எழும்புது. இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, தாலிபான்கள் எப்படி எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் மீறி இவ்வளோ வேகமாக ஆப்கானிஸ்தானை வந்து கைப்பற்றுனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இப்போ தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மொத்த ஆப்கானிஸ்தானையும் கேப்சர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கொஞ்சம் பின்னாடி போக வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவில் அந்த கடந்த 3 பிரசிடென்ட்ஸுமே எடுத்துட்டோம்னா, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ஆப்கான் போகிற முடிவு கொண்டு வரணும், ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அமெரிக்க சோல்ஜர்ஸை வந்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. குறிப்பாக ஒபாமாவாக இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இப்போ பைடனாக இருக்கட்டும், 3 பேருமே அதில் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருந்தாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தாலிபான்களோட டைரெக்டான கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ டைரெக்டான கம்யூனிகேஷன்னா, அங்கே ஆப்கான் கவர்மெண்ட்டை பைபாஸ் பண்ணி அமெரிக்கன் கவர்மெண்ட் டைரெக்டாக தாலிபான்களோட டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் வந்து 2020 தோஹா அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ தோஹா அக்ரிமெண்ட் சாராம்சம் என்னன்னா, மே 1 தேதி 2021 அதுக்கு முன்னாடி அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக அமெரிக்கா வித்ட்ரா பண்ணும். அதே மாதிரி தாலிபானை பொறுத்த வரைக்கும், அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து தீவிரவாத குரூப்ஸுக்கு வந்து அடைக்கலமாக ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடாது, ஸோ தீவிரவாதத்தை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த தோஹா அக்ரிமெண்ட்டோட சாராம்சம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், தோஹா அக்ரிமெண்ட் வந்து தாலிபான்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட், இல்லாட்டி ஒரு இனிஷியல் விக்ட்ரி அப்படின்னா தோஹா அக்ரிமெண்ட் தான். பிப்ரவரி மாதம் 2020 நடந்த தோஹா அக்ரிமெண்ட் தான். ஏன்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து தாலிபானுக்கு வந்து ஒரு லெஜிட்டமசி, இல்லாட்டி ஒரு அங்கீகாரம் வந்து கொடுக்குது. இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் டைரெக்டாக உட்காந்து தாலிபானோட பேசுகிறாங்கன்னா, அது கண்டிப்பாக தாலிபானுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷனை வந்து அது கண்டிப்பாக கொடுக்குது. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இன்னொரு சிக்னலும் உலகத்துக்கு வந்து போய் சேருது. இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் வெக்கேட் பண்ணணும், அங்கேருந்து ஆப்கான்லேருந்து போகணுன்ற முடிவில் அவங்க வந்து ஆப்கான் கவர்மெண்ட்டோட உட்காந்து பேசலாம், அவங்க வந்து தாலிபான்களோட உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ இப்போ உலக நாடுகளுக்கு என்ன ஒரு சிக்னல் போகுதுன்னா, நாளைக்கு தாலிபான் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வெளியேறினதுக்கப்புறம் தாலிபான்கள் வந்து ஆப்கானை கேப்சர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சிக்னலும் வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு போய் சேருது. ஸோ இந்த தோஹா அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தாலிபான் வந்து இந்த ரெகக்னிஷனை யூஸ் பண்ணி அடுத்தது சைனாவோட பாகிஸ்தானோட இவங்களோடலாம் கம்யூனிகேஷனில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து அவங்களோட சப்போர்ட்டையும் அவங்க பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பும் இந்த தோஹா அக்ரிமெண்ட் மூலம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான சேஞ்ச் வந்து தோஹா அக்ரிமெண்ட்க்கு அப்புறம் நடக்குது. இப்போ கிரவுண்டில் வந்து போர் நேரத்தில் ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க கையில் வந்து விமானப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, தாலிபான் கைகளில் விமானப்படை வந்து இல்லை. ஸோ
போர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஹெவியாக பம்பார்ட் பண்ணாங்க அமெரிக்கன் ஆர்மி வந்து. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் வந்து தாலிபான்களை வந்து கடுமையாக விமானப்படையை பயன்படுத்தி தாக்குதலை வந்து தொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ தோஹாவில் வந்து தோஹா அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு ஹெவியாக பவுன் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஹெவியாக வந்து அவங்க தாலிபான்களை வந்து தாக்கலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஓகே நாங்களும் உங்களை பெருசாக டார்கெட் பண்ண மாட்டோம், நீங்களும் அதே மாதிரி எங்களோட அமெரிக்கன் ட்ரூப்ஸை வந்து பெருசாக டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அமெரிக்கன்ஸ் வந்து அந்த விஷயத்தை பண்ணாங்க. ஸோ ஹெவியான ஏர் ஸ்ட்ரைக் இல்லை அப்படின்ற சூழல் என்ன ஆகுதுன்னா, தாலிபான்கள் வந்து ஈஸியாக ரீக்ரூப் ஆகிறதுக்கு அது வந்து ஒரு வசதியான ஒரு சூழலை ஏற்படுத்து. அப்புறம் May 1, 2021 வந்த உடனே அவங்க வந்து ஹெவியாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தாலிபான்கள், வெளில வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குயிக்காக அவங்க வந்து ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து கிராமங்களை வந்து கைப்பற்றினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சிட்டிஸை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ சிட்டிஸ் வந்து நம்ம மீடியாலெலாம் என்னென்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் சிட்டிஸ்லாம், ஈஸியாக கிராமங்களை பிடிச்ச மாதிரி நகரங்களை வந்து தாலிபான்களால் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான செய்திகள் நிறையா வந்தது. அதை மீறி அவங்க ரொம்ப ஈஸியாக கைப்பற்றுனாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, சப்ளை லைன் வாங்க இல்லையா. ஸோ இப்போ கிராமங்களை கைப்பற்றினதுக்கப்புறம் நகரங்களுக்கு வந்து ஃபுட் சப்ளையாக இருக்கலாம், வாட்டர் சப்ளையாக இருக்கலாம், இதெல்லாம் சிட்டிஸுக்கு உள்ளே இன்பில்ட்டாக இருக்காது, அது வெளியில இருந்தால் உள்ளே போகணும். ஸோ இப்போ வந்து நகரங்களை அவங்க சுற்றி பிடிச்சதுக்கப்புறம் தாலிபான்கள் வந்து ஸோ அவங்களோட சப்ளை செயினை வந்து உடைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சண்டை போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம், ஏன் வந்து ஆப்கான் ஆர்மினால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா சண்டை ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் தாலிபான் இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பொதுவாக நிறைய போர்களில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்னென்னா, இப்போ ஆப்கான் படையினர் வந்து சரண்டர் ஆனாங்கன்னா அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி சேர்த்துக்கிறது, சில நேரங்களில் வந்து சரண்டர் ஆகிற ஆப்கான் சோல்ஜர்ஸுக்கு வந்து இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறது, என்னன்னா பணமாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், வேறு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது. ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ சரண்டர் ஆகிற ஆப்கான் சோல்ஜர்ஸை நல்ல முறையில் அவங்க நடத்துகிறத பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய ஆப்கான் சோல்ஜர்ஸ் வந்து சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் அது ஏற்படுத்துது. அதே மாதிரி சரண்டர் ஆகாமல் ஃபைட் பண்ணுறவங்கள அவங்க வந்து கொல்கிற ஒரு விஷயங்களையும் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நிறைய ஆப்கான் சோல்ஜர்ஸை சண்டையே போடாமல் சரண்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அது போக இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆப்கான் சோல்ஜர்ஸுக்கு வந்து கடைசி சில மாதங்களாகவே சரியாக சம்பளங்களும் கொடுக்கல. ஸோ இப்போ ஆப்கான் ஆர்மியை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அவங்களுக்கு தண்ணி இல்லை, உணவு இல்லை, இந்த சிக்கல்கள்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பல மாதங்களாக சம்பளமும் சரியாக கொடுக்கல அப்படின்ற ஒரு சிக்கலும் இருந்தது. ஸோ இந்த சூழலில் தான் ஆப்கான் ஆர்மி சண்டை போட வேண்டியது இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தாலிபான் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் ஒரு ஆர்மி. அவங்க ஐடியாலஜிக்கல் ட்ரிவன்னா ஒரு பெரிய ஒரு சித்தாந்தம் அந்த மாதிரின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். அது என்னென்னா, ஒரு ரிலிஜியஸ் ஃபெனட்டிசம் தான் அவங்களோட ஐடியாலஜி, ஒரு மதவாதிகள். ஸோ ரொம்ப வெறி பிடிச்ச மதவாதிகள். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் டிரைவ் இருந்தது, இந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விஷன் இருந்தது. அவங்க அதுக்காக உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. இப்போ ஆப்கான் சோல்ஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 300,000 பேர் இருந்தாங்க, தாலிபான் 100,000 பேர் இருந்தாங்க. ஸோ 300,000 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி எதுக்காக சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு டிரைவ் வந்து டெஃபினட்டாக ஆப்கான் சோல்ஜர்ஸுக்கு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கவர்மெண்ட்டுக்காக சண்டை போடுறாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள சண்டை போட்டிருக்க ஒரு சூழல் தான். ஒரு அங்கே ஆப்கானில் வந்து கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன் தான் அங்கே இருந்தது. ஸோ ஆப்கான் சோல்ஜர்ஸுக்கு ஒரு இலக்கு இல்லை, இதுக்காக தான் சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு இலக்கு இல்லை. ஸோ எப்போவுமே இந்த ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் ஃபோர்ஸ் வந்து நம்பரில் கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த வெறி இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து இன்னும் எஃபெக்டிவாக சண்டை போடுறது வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து டெஃபினட்டாக தாலிபானுக்கு இருந்தது. ஸோ ஒரு வகையில் இப்போ நம்ம யூஎஸ் கவர்மெண்ட்டோட செயல்பாடுகளை பார்க்கும்போது, தோஹா அக்ரிமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு வகையில் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவங்க வந்து ஒரு முடிவுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாங்க, கவர்மெண்ட்டை வந்து தாலிபான் கையில் ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் தெரியுது. ஏன்னா அவங்க தோஹா அக்ரிமெண்ட்டில் வந்து தாலிபான்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க வந்து ஏர் அட்டாக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கு அங்கே இருக்க ஆப்கான் ஆர்மிக்கு தேவையான விஷயங்களையும் அவங்க செஞ்சு கொடுக்கல. ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க தாலிபான் கைக்கு வந்து ஆப்கான் போகும் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, அதை அவங்க ரெசிஸ்ட்டும் பண்ணல. ஆனால் இதில் ஒரே சிக்கல் என்னென்னா, அவங்க இவ்வளோ வேகமாக தாலிபான் கைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் போய் விழும் அப்படின்றத எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து இப்போ தாலிபான்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப வேகமாக ஆப்கானிஸ்தானை வந்து கைப்பற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயங்களை வந்து அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கணிக்கிறதுக்கு, அதை கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தவறிட்டாங்க. ஸோ இப்போ
இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆப்கானிஸ்தானில் கவர்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அங்கே மக்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டை நம்பி நிறைய ஆப்கானிய சிட்டிசன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ நாட்டில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தாலிபான் வந்ததுக்கப்புறம் அவங்க உயிருக்கு வந்து பிரச்சனை. ஸோ இப்போ அவங்க வெளியில் போகிறது எப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ எல்லாரையும் அமெரிக்கா வந்து சீக்கிரம் எவாக்குவேட் பண்ணணும் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து. இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக வந்து நிற்குது. டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பைடன் வந்து தோற்று போயிட்டார். அவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பைடனுக்கு பெரிய ப்ரெஷர் உள்ளூரில் வந்து அவருக்கு பெரிய ப்ரெஷர் அமெரிக்காவில். ஏன்னா அங்கே இருக்கிற அறிவுஜீவிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ரொம்ப அவசரப்பட்டு இந்த விஷயங்களை வந்து ரொம்ப ரஷ் பண்ணிட்டார் பைடன். கொஞ்சம் கூட டைம் எடுத்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸையும் வைக்கிறாங்க. ஸோ வரப்போகிற நாட்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய டஃப்பான ஒரு டைமாக தான் இருக்கும். இந்த நியூஸ் வந்து எப்படி இதோட முடிய போதில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ தொடர்ந்து நியூஸ் ஃபோக்கஸ் பாருங்கள். இந்த ஆப்கான் போர் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பேசிகிட்டே தான் இருக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு.